Hi friends, welcome to my channel. Niki school lunch box recipe la em ponnu romba virumbi saapta LKG UKG first standard la romba virumbi saapta and school lunch box da recipe da paaka porom. Enna na ipo kulir kalama irukiranaala and rice variety rice indha mari vishayangal la saapradhu konja kashtama irukku. Onnu kolamba saapala la potu pesin saapra mari kekra. Illana nama tiffin la konja vyathyasama senju kuduma appo da saapradhu konja easy a irukku. Illana normal rice la andha adu cooling a irudhu or mari a irudhu appdin solra. Adukaga iniki vandu tiffin la konja vyathyasama konja healthy ana or ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்குன்னா கோதுமை மாவு ஆசீர்வாத் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். பூரியாக இருந்தாலும் சப்பாத்தியாக இருந்தாலும் செம்மையாக இருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி ஆசீர்வாதத்தில் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். 2 கப் அளவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நான் நிறைய எண்ணெய் எதுவுமே ஊற்றலை, உப்பும் தண்ணி மட்டும் போட்டு நல்லா ரொம்பவும் இறுக்கமாகவும் இல்லாமல் சாஃப்டாக இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு நான் பிணைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துட்டோம். அப்படி அமுக்கும் போது நல்லா எவ்வளோ தூரத்துக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு இதுக்கு தேவையான மசாலா மாதிரி கொஞ்சம் அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் பட்டாணி, பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். 1 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி வச்சுட்டு நல்லா குறைக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. குறைக்குறன்னு அரைச்சிட்டுனா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தனியாக அந்த பட்டாணி கிளவியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுச்சு. உள்ளே ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு அந்த மசாலா அந்தது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சப்பாத்தியை வந்து 4 எவ்வளோ தூரம் எவ்வளோ சப்பாத்தி வேணுமோ அந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே எடுத்துக்கிறேன். ஒரு 4 இதே கரெக்டாக இருக்கும், தாராளமாக இருக்கும். அதனால் 4 உருண்டை பெரிய உருண்டையாக நான் எடுத்துக்கிறேன். இப்போ சப்பாத்தி மாவை நல்லா கையாலே லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவை லைட்டாக தொட்டுக்கிட்டே லைட்டாக கையை தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா கையாலே நல்லா அகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பட்டாணி மசாலா இருக்குல்ல, அதை வந்து ஒரு உருண்டை எடுத்து நல்லா உருண்டையை உருட்டிக்கிட்டு இதில் உள்ளே வச்சு அப்படியே உள்ளே அப்படியே சுற்றி விடலாம். சுற்றி விட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். உள்ளே ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவுக்குள்ளே அந்த இதை ஸ்டஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சப்பாத்தி நார்மலாக நம்ம சப்பாத்தி தேய்ப்போம்ல அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். உள்ளே ஸ்டஃப் பண்ணும்போது நம்ம வந்து நிறைய அந்த மாவு மேலே போட்டு அப்படியே தேய்ங்க. நார்மல் சப்பாத்தி கொஞ்சம் எண்ணெய் விட்டு தேய்ச்சாவே போதும். இல்லை பூரிக்குனாலும் எண்ணெய் விட்டு தேய்ச்சா கொஞ்சம் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் மேலப்பில் நம்ம வந்து அந்த மாவு போட்டு தேய்ச்சா தான் நல்லாயிருக்கும். சப்பாத்தி நல்லா ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதே மாதிரி மற்ற எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சீக்கிரம் ரெடி ஆயிப்பா, இந்த அவ்வளோதான் முடிச்சிட்டேன்.
ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சப்பாத்தியை வந்து தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும். மேலே வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அதனால தான் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் இருந்தால் தப்பு இல்லை, கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸு சிலிக்கான் ப்ரெஸ் மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா நார்மலாக வந்து ஸ்பூனில் வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க, இல்லை ஸ்ப்ரே இருந்தால் அடிச்சு விட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து எண்ணெயை அப்படி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு சப்பாத்தி போட்டு எடுத்துட்டோம். இருக்கிற எல்லா சப்பாத்தியும் அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டஃப்டு சப்பாத்தி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துடும். இப்போ இதுக்கு சைடி தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிரேவி ஒன்று பார்க்கலாம். அதுக்கு நான் ரெண்டு முட்டையை வந்து நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். முட்டை வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளாட்டி இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். தேங்காய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம்னா 1 வெங்காயம், சின்ன வெங்காயம்னா ஒரு 5-6 அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட் மாதிரி அடிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாவை ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதுக்கு கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வடைசட்டி வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரை லைட்டாக தண்ணியை கழுவிட்டு அதில் ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். அந்த மிக்ஸி ஜாரை கழுவி மட்டும் அந்த தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்து நல்லா எண்ணெய்லாம் நல்லா சுற்றி பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மற்ற சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாமே சேர்க்கணும். அது வரைக்கும் சிம்மிலே வச்சு நல்லா வதங்கட்டும். தண்ணியெலாம் நல்லா சுத்தமாக வற்றி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி லைட்டாக கொதிக்க விடுங்க. ஏன்னா கொஞ்சம் கிரேவியாக வேணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு கொஞ்சம் அளவாக போடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க அந்த முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்லே இருக்கட்டும். கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த முட்டையோடு நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் நல்லாயிருக்கும். இப்போ சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி சஃப்டு சப்பாத்தியில் தொட்டுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். காரமே இருக்காது, ஏன்னா அது காரமே நம்ம போடலாம். ஆனால் மைல்டாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி வாங்க லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சப்பாத்தியை வந்து 4 கட் பண்ணி அப்படியே வைக்க போகிறேன். இல்லைனா நீங்கள் வந்து மடித்து 4 அப்படியே மடித்து கூட வைங்க, இல்லைனா அப்படியே கூட வைங்க. இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால 4 அந்த பீஸா மாதிரி கட் பண்ணி வச்சு விட்றேன். அப்படி சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்கும், சாப்பிடணும், அதிகமாக சாப்பிடணுன்ற எண்ணம் வரும். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்கோங்க.
நம்மளுடைய சஃப்டு சப்பாத்தி வச்சுக்கலாம், செம்மையாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து நாலு தான் செஞ்சேன், ஆனால் வந்து ஒரு மூணே வந்து பிள்ளைங்களுக்கு வயிறு ஃபில்லிங் ஆகிடும். ஸோ நல்லா நாலாக கட் பண்ணி வச்சுருக்கோம், பீஸ் மாதிரி டக்கு டக்குனு எடுத்து சாப்பிட்ருவாங்க. இன்றைக்கி ஒரு மூணு கிட்ட அந்த மாதிரி கொடுத்து விட்டேன், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு விட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் பண்ணல முட்டை, அந்த மசாலா, ஒயிட் மசாலா, அதுவும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு இதுக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப காரம் சாப்பிட மாட்டேங்குது என் குழந்தைன்னா, இது கரெக்டான பெஸ்ட்டு காம்பினேஷனே சொல்லலாம். இன்றைக்கி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் சூப்பரான அட்டகாசமான ஒரு லஞ்ச் பார்த்தோம். நாளைக்கு சூப்பரான இன்னொரு லஞ்சில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்போ கண்டிச்சு விட்டுறணும்.